ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூர்ணாவின் உலகம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிபெரியவர் பற்றி ஒரு தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கண்காட்சிக்கு போயிருந்தேன். மகாபெரியவர் பற்றி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கண்காட்சி. ஸோ அந்த கண்காட்சி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான். இது வந்து நம்ம தாம்பரம் பக்கத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு ராஜகீழ்ப்பாக்கம் இருக்குல்ல, தாம்பரம் பக்கத்தில் ராஜகீழ்ப்பாக்கம், அங்கே தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து தாம்பரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். காஞ்சி மகாஸ்வாமிகள் வித்யா மந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்குது மாடம் பக்கத்தில், அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு. எதேச்சும் நாங்கள் அந்த பக்கம் போகும்போது இந்த போர்டு பார்த்தோம். இந்த போர்டு பார்த்துட்டு மகாபெரியோட ஃபோட்டோ பார்த்தோன்னே அப்படியே எங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு மகாபெரியவர் கூப்பிடுற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து போயிட்டோம். இது பார்த்திங்கன்னா டைமிங் என்ன பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து வீக் டேஸில் வந்து எல்லா நாளுமே இருக்குது. ஈவினிங் வந்து 5 to 8:30, சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் வந்து காலையில் 9:30 to 12:30, ஈவினிங் வந்து 5 to 8:30. வீக்கெண்டில் மட்டும் காலையில் ஈவினிங் இருக்கும். ஸோ வீக் டேஸில் வந்து ஈவினிங் மட்டும்தான். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ நாள் நடக்கும்னு தெரியல, பட் பெர்மனெண்ட்டான்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த செட்டப் பாருங்கள். இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற செட்டப். இது வந்து அப்படியே எக்ஸாக்டாக அங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மகாஸ்வாமிகள் பற்றி நம்ம அறியாத நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நம்ம கற்றுக்க முடியும். இந்த ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க திவ்யான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களால தான் வந்து எனக்கு இது ஒரு தாட் வந்துச்சு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதேச்சும் அன்றைக்கி மாடம் பக்கம் போகும்போது கரெக்டாக இந்த ஸ்கூலுக்கு நேராக நாங்கள் நின்னோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு அசரி இது ஒழிக்கும் இல்லையா மனசுக்குள்ளே, அப்படி வந்து இந்த மகாஸ்வாமிகள் ஃபோட்டோவை நாங்கள் பார்த்தோம் வாசல்லேருந்து. ஸோ பெரியவர் நம்மளை கூப்பிட்றாரு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது தான் இங்கே எக்ஸிபிஷன் நடக்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ வந்து இப்படி தான் என்ட்ரன்ஸ் வந்து போகுது. இந்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல் உள்ளே போனதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில், அதை சுற்றி வந்து இந்த மாதிரி நிறைய சிலைகள், திருவள்ளுவர் சிலைகள், ஆஞ்சநேயர் சிலைகள், ராதாகிருஷ்ணன் சார் சிலைகள், அப்துல் கலாம் சார் சிலைகள், அந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல்னு சொல்கிறத விட ஒரு கோயில்னா சொல்லணும். அவ்வளோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்புகள் வந்து இந்த ஸ்கூலில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மகாபெரியவர் பிக்சர். இதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, பட் வந்து நாங்கள் போகலை. எப்படி போக முடியும் என்னன்னு நாங்கள் பிளான் பண்ணல. ஸோ எதேச்சும் ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது பெரியவர் ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே எதாவது எக்ஸிபிஷன் நடக்குதான்னு கேட்கும்போது அவங்க அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் தாம்பரம் பக்கத்தில் இருந்தீங்கனாலோ இல்லை நீங்கள் எப்பயாவது தாம்பரம் போகும்போதோ கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மகாபெரியவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆதிசங்கரர் மாதிரி பெரிய பகவத் பாதால் பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு சான்ஸாக இருக்கும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட்டில் இருக்கிற வழி. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் கோயில்னு இருக்கும். அதில் வந்து அம்பாள் வந்து பிரதிஷ்டை பண்ணி அங்கேயும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அம்பாள் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் தூரம் வந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து போயிடலாம். இது அந்த திருத்தேர், அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற ஒரு திருத்தேர். இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கடல் மாதிரி இருந்தது. மகாபெரியவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து இது இந்த ஸ்கூலோட ஒரு கான்ட்ரிபியூஷனால் நம்ம வந்து நிறையவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் அந்த படத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு அரு பொக்கிஷமாக இருக்குது. நமக்கு அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஸோ இது வந்து மகாபெரியவரோட புக் ஸ்டால். ஸோ இதுதான் வந்து போகிற வழி. நாங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து போயிருந்தோம். அன்றைக்கி ஒரு நாள் போயிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு 2 டைம்ஸ் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மகாபெரியவை பற்றி தெரியணும், அவரை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து ஒரு சான்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது வந்து பெர்மனெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல, பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீக் டேஸில் போனீங்கன்னா ஈவினிங் 5:30 to 8:30. ஸோ வீக் டேஸில் வீக்கெண்டில் போனீங்கன்னா சண்டே மட்டும் காலையில் நைட்டு 2 வாட்டியும், காலையில் 9:30 to 12:30, ஈவினிங் வந்து 5:30 to 8:30. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த ஸ்கூல் உள்ள போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள்
நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான டைமில், நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு டைமில் இங்கே போனீங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை வந்து நான் கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் மகாபெரிவர் மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர்லேருந்து எல்லாரை பற்றின ஒரு அழகிய குறிப்புகள், அதுக்கப்புறம் வந்து சுப்புலக்ஷ்மி அம்மா இருக்காங்களே, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா இருக்காங்களே, அவங்கள பற்றின நிறைய படைப்புகள், அது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இதான் அந்த ஸ்கூல் வெளியில் இருக்கிற அந்த ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட பிக்சர்ஸ் தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பகல் வேலையில் எடுத்த பிக்சர்ஸ் தான் இது. இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டாக வந்து அதை பிரித்து வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ ஒரு கடாட்சமாக இருந்தது. அது ஒரு ஸ்கூலை தாண்டி ஒரு கோயில் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் ஒரு கோசாலை கூட இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகலை, வந்து அந்த கோயிலுக்கு போகணும். அது வந்து இதுக்குள்ளேயே ஒரு எக்ஸிபிஷன் வச்சு அவ்வளோ அழகான ஒரு படைப்புகள், அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது வந்து பாருங்கள். இப்போ இந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம், இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவங்க வச்சுருக்கிறது மூலமாக நமக்கு வந்து என்னென்ன எப்படி இப்படி இருக்கும்ன்றது ஒரு கிளாரிஃபிகேஷன். இது காஞ்சி காமக்குடி பீடத்தோட மண்டபம், அதோட பிக்சர்ஸ் எவ்வளோ பெரிய பிக்சர்ஸ் பாருங்கள். இந்த சிவன் பாருங்கள், மகாசுவாமி மண்டபம், லக்ஷத்ருத்ர சிவன், இது பார்க்குறதுக்கே ஒரு 1000 கண்கள் வேணும்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு பிளெஸ்டான டேயாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கணும், ஸோ நம்ம வீட்டு பெரியவங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நாங்கள் அவங்களோட போயிட்டோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தாம்பரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாடம் பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்கூலுக்கு போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சுப்புலக்ஷ்மி அம்மாவோட பிக்சர்ஸ், அவங்கள பற்றின நிறைய ஸ்டோரிஸ் அதெல்லாம் இருந்தது. இது இங்கே இதுதான் இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அம்பாவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ காமாட்சி அம்பாலேருந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து ஆரம்பிக்கிறது. தனியாக வந்து ஒரு ஹால் மாதிரி வச்சு அங்கே ஃபுல்லாக வந்து ஏசி ஃபுல்லாக வச்சு அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகாசுவாமிகள், என் குழந்தைங்களோட பிக்சர்ஸ். ஸோ அவ்வளோ அவ்வளோ பிளெஸ்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். மகாசுவாமிங்களோட சிலை இதை பார்க்கும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த எக்ஸிபிஷனில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக வந்து மாடப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற இந்த மகாசுவாமிகள் வித்யா மந்திர் ஸ்கூலை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பழைய நிறைய படைப்புகள் வந்து கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த எக்ஸிபிஷனுக்காகவே தனியாக ஒரு பிளாக் ஆர்கனைஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல்லாக ஏசி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஏசி முதற்கொண்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம தேங்க்ஸை வந்து சொல்லிக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் வந்து போய் பார்த்து அவரோட கடாட்சத்தை வந்து நம்ம பெற முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டி லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலுபிள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய எல்லா ஃபியூச்சர் வீடியோஸும் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. குடிசீக்கிரமே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.